மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்பில் சமூக அறிவியல் பாடப்பகுதியில் குடுமியல்ல மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் என்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத யாருக்காவது தெரியுமா? இது தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அனைவருக்கும் மனித உரிமைகள் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிறப்பால் அனைவரும் சமம். ஸோ உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய விருப்பப்படி வாழ்வதற்கான உரிமைகள் உண்டு. நானாகட்டும் நீங்களாகட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அவங்கவங்களுக்கு விருப்பப்படி எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ அதற்கான உரிமைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனித உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனி மனிதன் அது மட்டும் இல்லை சமூகம் தொடர்பானவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ த மனித உரிமைகள் அப்படிங்கிறது சுதந்திரமாகவோ அல்லது தன் விருப்பப்படி வாழ்வதற்கு உறுதி செய்வதோடு மட்டும் இல்லாமல் இயல்பாக கிடைக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மக்கள்கிட்ட இந்த மனித உரிமைகள் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகள் அனைத்துமே உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மக்களின் சம உரிமைகளை நிலைநாட்டுகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மனித உரிமைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனம், தேசியம், பாலினம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்குமான இயல்பான உரிமைகளை தான் நம்ம மனித உரிமைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆதாரங்கள் என்ன, நிறைய ஆவணங்கள். ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மகா சாசனம். எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா 1215. எந்த நாடு கொண்டு வந்தது அப்படின்னா இங்கிலாந்து நாடு. இப்போ இந்த மகா சாசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களுக்கான புதிய உரிமைகளை வழங்குகின்றது. அதோடு நிறுத்தாம அரசராக இருந்தாலுமே சட்டத்திற்கு உட்படணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த மகா சாசனம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக இருக்கிறது உரிமை மனு. இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1628. எந்த நாடு அப்படின்னா இங்கிலாந்து நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மக்களோட உரிமைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இருக்கிறது ஹெபியஸ் கார்பஸ் சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 1679. இதுவும் இங்கிலாந்து நாடு தான் கொண்டு வந்திருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களினுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ஆங்கில உரிமைகள் மசோதா 1689. ஸோ சில அடிப்படையான சமூக குடிமக்களினுடைய உரிமைகளை வழங்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சின் அறிவிப்பு. இது எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1789. இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தபடியாக அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா. இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1791 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது குடிமக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் மனித உரிமைகளினுடைய எழுதப்பட்ட ஆவணங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபை எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது, அது எது காரணமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐநா சாசன சட்டம் 1945 வருஷம் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாநாட்டில் தான் 1945 அக்டோபர் 24 ஐநா சபை உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் முக்கிய காரணம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களினுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கணும். ஸோ மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் முடியுமோ அதை எல்லாமே இந்த ஐநா சபை எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஐநா மனித உரிமைகள் ஆணையம். இப்போ ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையம் 1948 டிசம்பர் 10 நாள் பிரான்ஸ் நாட்டின்
பாரிஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது வந்தது அப்படின்னா 1948 டிசம்பர் 10. ஸோ இந்த டிசம்பர் 10 தான் நம்ம நினைவில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் நம்ம டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம். எப்பிருந்து இந்த மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா 1950 டிசம்பர் 10 வழக்கமாக மனித உரிமைகள் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களில் தனி கவனம் செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஐநா சபை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐநா சபையினுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று தான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மனித உரிமைகளுக்கான சட்டத்தை வந்து உருவாக்கினது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித உரிமைகளினுடைய உலகளாவிய அறிவிப்பு கிட்டத்தட்ட 500 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தான் உலக அளவில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்த டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைரஸ் சிலிண்டர். சைரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொது ஆண்டிற்கு முன், அதாவது கிமு 539 அப்படின்னு சொல்லலாம். இப்போது பண்டைய பாரசீகம் அதனுடைய முதல் மன்னர் யார் அப்படின்னா சைரஸ். இவருடைய காலகட்டத்தில் அடிமைகளை எல்லாத்தையும் விடுவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரும் அவங்களுடைய சொந்த மதத்தை பின்பற்றுவதற்காக உரிமை உண்டு அப்படிங்கிறதையும் அறிவிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன சமத்துவத்தையும் இவர் நிலைநாட்டிடுறாரு. இவருடைய காலகட்டத்தில் இவர் என்னென்ன செயல்கள் செஞ்சாரோ அந்த செயல்பாடுகளும் இவர் பிறப்பித்த ஆணைகளும் அக்காடியன் மொழியில் யூனிஃபார்ம் எழுத்துக்களில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன. ஸோ இவருடைய காலகட்டத்தில் சிலிண்டர் வடிவில் வந்து இந்த சுட்ட களிமண்ணால் பதிவு செஞ்சதுனால தான் இதை சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்போ மனித உரிமைகள் ஆணையம், ஸோ இப்போ மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மனித உரிமைகள் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1993 அக்டோபர் 12 அன்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாநில அளவில் மனித உரிமைகள் ஆணையம் 1997 வருஷம் April 17 அன்று உருவாக்கப்பட்டது. இது இரண்டுமே எதற்காக அப்படின்னா மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பான உரிமைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மனித உரிமைகள் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்காக தான் இந்த மனித உரிமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரு ஆணை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை கொண்டு வரலாம். அந்த ஆணையம் வந்து ஐநா சபையினுடைய முக்கிய பங்கா இருக்கக்கூடிய சமூக மற்றும் பொருளாதார சபை வந்து முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனித உரிமைகள் கொண்டுள்ள அடிப்படை மதிப்புகள். ஸோ மூன்றுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து கண்ணியம், இரண்டாவது நீதி, மூன்றாவது சமத்துவம். அடுத்தது மனித உரிமையின் அடிப்படை பண்புகள். ஸோ என்ன மாதிரியான அடிப்படை பண்புகளை மனித உரிமைகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 இயல்பானவை, 2 அடிப்படையானவை, 3 மாற்ற முடியாதவை, 4 பிரிக்க முடியாதவை, 5 உலகளாவியவை, 6 சார்புடையவை. ஸோ இந்த 6 தான் மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் இயல்பானவை. ஸோ இப்போ இந்த இயல்பானவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உரிமைகளை, மனித உரிமைகளை வந்து தனி நபரோ இல்லை அதிகாரத்தாலோ கொண்டு வர முடியாது, வழங்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அடிப்படையானவை. இந்த அடிப்படை உரிமைகள் இல்லை அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையும் கண்ணியமும் அர்த்தமற்றதாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாற்ற முடியாதவை அப்படின்னா இந்த உரிமைகளை தனிநபர்கிட்ட இருந்து
பறிக்க முடியாது. என்கிட்ட இருந்தோ உங்ககிட்ட இருந்தோ இந்த உரிமைகளை யார்னாலையும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பிரிக்க முடியாதவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு உரிமைகளை பயன்படுத்திட்டு இருந்தாலுமே இந்த உரிமைகளை யார்னாலையும் எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, இல்லை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக உலகளாவியவை அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலியமாக எந்த ஒரு தோற்றமோ இல்லை எந்த ஒரு வேறுபாடுகளோ இருந்தாலும் கூட அனைத்து மக்களுக்கும் இந்த உரிமைகள் பொருந்தும் அப்படிங்கிறது தான் உலகளாவியவை, சார்புடையவை. இந்த உரிமைகள் சார்புடையது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு உரிமையை வந்து பயன்படுத்தும் போது நமக்கே தெரியாமல் மற்றொரு உரிமைகளை நம்ம உணர்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேச்சுரிமை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதாவது ஒரு கருத்து பேசுகிறோம். அப்படி பேசும்போது அந்த பேச்சுக்கான சுதந்திரம் அப்படிங்கிற உரிமையையும் நம்மளை அறியாமையே நம்மளால் உணர முடிகின்றது. அதனால தான் இந்த உரிமைகளை சார்புடையவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து மனித உரிமை நிறுவனங்கள். ஸோ உலகெங்கிலும் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நிறுவனங்கள் செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அரசு சாரா நிறுவனங்கள், அதாவது முக்கியமாக வந்து பார்த்தோம், இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அரசாங்கங்களினுடைய நடவடிக்கைகளை கவனிப்பதுடன் மனித உரிமை கொள்கையின்படி செயல்பட அறிவுறுத்துது. அதாவது எப்படியெல்லாம் மனித உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அரசாங்கம் செயல்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கவும் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அரசு சாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித உரிமை நிறுவனங்கள் எல்லாமே மனித உரிமைகளை பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறல்கள் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா குழந்தைகளுக்கான உரிமை. சரி, பொதுவாக நம்ம யாரையெல்லாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயதிற்கு உட்பட்ட அனைவரையுமே குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஒரு மாநாடு, அதாவது ஐக்கிய நாடுகளினுடைய மாநாடு நடக்குது. எந்த வருஷம் அப்படின்னா 1989. அந்த மாநாட்டின் பிரிவு 1 தான் 18 வயதிற்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அப்படிங்கிறது நமது தேசத்தின் சொத்து. அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் சுரண்டல்களிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதும் நம்மளுடைய சமூகத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அதனால் ஐநா சபை வந்து 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த குழந்தைகள் உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டங்கள். 1, கல்வி உரிமை சட்டம், 6 முதல் 14 வயது வரை. 2, குழந்தை தொழிலாளர் சட்டம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 1986. அடுத்தது சிறார் நீதி சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 2000. இதில் குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் பராமரித்தல். இறுதியாக போக்சோ சட்டம் 2012. இந்த சட்டங்கள் அனைத்துமே குழந்தைகளை பாதுகாப்பதற்காக நம்மளுடைய அரசாங்கம் போட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பெண்கள் உரிமைகள். ஸோ பெண்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பெண்களினுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பெண்கள் உரிமைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் முக்கியமாக 1995 பெய்ஜிங்கில் 4வது உலக மகளிர் மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் வந்து பெண்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்காகவும் உலக அளவில் பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு அடித்தளத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநாட்டினுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யுனிசெஃப் எனப்படும் ஐநாவின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல்
செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி பெண்களினுடைய உரிமைக்காக நிறைய சட்டங்களும் போட்டிருக்காங்க. ஐநா சபையானது 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டா அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த பெண்களுக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961, அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999, தொழிற்சாலை சட்டம் 1948, சுரங்கச்சட்டம் 1952, தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951, மகப்பேறு நலச்சட்டம் 1961, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005. ஸோ இது எல்லாமே வந்து பெண்கள் உரிமைகளுக்காக போடப்பட்ட சட்டங்கள். இதுவரைக்கும் நம்ம குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான உரிமைகளை பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கும், அதாவது வயதானவர்களுக்கும் சட்டங்கள் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம். இந்த சட்டம் எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2007. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன் இந்த சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதுறாங்க. ஸோ பாதுகாப்பும் ஆதரவும் முதுமை காலத்தில் தேவை அப்படிங்கிறத நினச்சி தான் இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே மாணவர்களே, இறுதியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அவசர உதவி மைய எண்கள். ஸோ யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்ச நான் எண்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, வெரி குட். ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் 108. ஓகே, அடுத்தது உங்களுக்கான நம்பர் அப்படின்னா, அதாவது குழந்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது நீங்கள் எந்த எண்ணுக்கு அழைக்கணும் அப்படின்னா 1098. அதே மாதிரி பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவங்க அழைக்கக்கூடிய எண் 1091. போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100, தீயணைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 101. இது எல்லாமே அவசர உதவி மைய எண்கள். ஸோ ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். சரி மாணவர்களே, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் பாடத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிக்குரிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் முதல்ல ரோமன் லெட்டர் 1, அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேள்வியாக, மகாசாசனம் 1215 கொண்டு வரப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் இங்கிலாந்து. இரண்டாவது ரோமன் லெட்டர், கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன் டேஸ் படி வாழ உரிமை உண்டு. கரெக்டாக சொல்லிட்டீங்களே, என்ன அப்படின்னு எடுத்துட்டா விருப்பப்படி. தேர்ட், அதில் சரியா தவறா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் மிக பெரிய சாதனைகளில் மனித உரிமைகளுக்கான சட்டத்தை உருவாக்கியதாகும். ஓகே, நான் கேள்வி சொல்லி முடிச்சோன்னே பதில் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். சரி, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறது தெரியுது. நெக்ஸ்ட், ரோமன் லெட்டர் 4, பொறுத்துக. இது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடியது அனைத்துமே ஆண்டுகளாக இருக்கின்றது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், போக்சோ சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2012. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் 2007. பெண்களின் திருமண வயது 18. பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு யூனிஃபெம். ஸோ இந்த பொறுத்துகள் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, வெரி குட். அடுத்தது, ஓகே, ரோமன் லெட்டர் 5, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுது. அதில் கூற்று
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. காரணம், மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஓர் ஆணையத்தை அமைக்க ஐநா சபையின் முக்கிய அங்கமான பொருளாதார மற்றும் சமூக சபை அதிகாரம் பெற்றது. நமக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான பதில் என்ன? ஓகே, வெரி குட். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஏன் அப்படின்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது அப்படிங்கிறது சரியான கூற்று. காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தை அமைக்க ஐநா சபையின் முக்கிய அங்கமான பொருளாதார மற்றும் சமூக சபை அதிகாரம் பெற்றது. காரணமும் சரி, ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் இது கிடையாது. அதனால தான் கூற்று காரணம் இரண்டும் தனித்தனியாக சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 6. இதில் வந்து பொருந்தாதவற்றை முன்னிலைப்படுத்தணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனித உரிமைகளினுடைய அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் அனைத்து மாணவர்களும் நினைவு கூறுங்க. ஏன்னா அதன் அந்த நினைவில் இருந்து தான் இந்த கேள்விக்கான பதிலை அளிக்க முடியும். ஓகே, அதில் ஆ அப்படிங்கிறதுல மனித உரிமை எந்த ஒரு நபராலும் அதிகாரத்தாலும் வழங்கப்படுவது இல்லை. அடுத்தது, மனித உரிமை எந்த ஒரு தனிநபரிடம் இருந்து பறிக்க முடியாதவைகள் ஆகும். அடுத்தது, மற்ற உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த உரிமையை பயன்படுத்த முடியாது. அடுத்தது, மனிதனின் தோற்றம் அல்லது நிலைமையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் பொருந்தும். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இதில் ஒன்னே ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கு. அதாவது நான் முதல்ல சொன்ன ஆப்ஷன் ஆ இ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. அந்த மூன்றாவது ஆப்ஷனான மற்ற உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த உரிமையை பயன்படுத்த முடியாது. அடுத்தது ரோமன் லெட்டர் 7. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எல்லா இதுலேயும் மனவரைபடம் வரைஞ்சு பழகி இருப்போம். அந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுதப்பட்ட மனித உரிமை. ஸோ பாடம் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மகா சாசனம். ஸோ அதை நினைவு கூர்ந்து இந்த படத்தை நீங்கள் ஃபில் பண்ணணும். சரி, இதுக்கான ஒரு ரெண்டு நான் சொல்கிறேன், மீதி இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட் என்னன்னு சொல்லலாம், மகா சாசனம் 1215, இதுவும் எழுதப்பட்ட மனித உரிமை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உரிமை மனு 1628. மீதி இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா? ஓகே, வெரி குட், ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 8. இதில் பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. உங்களுக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, கேள்விக்கு போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினா, இன சமத்துவத்தை கொண்டு வந்த பாரசீக மன்னர் அப்படின்னு யாரும் கேட்டிருக்காங்க. வெரி குட், உடனே சொல்லிட்டீங்க, மகா சைரஸ். அடுத்தது ரோமன் லெட்டர் 9. காலக்கோட்டில் உள்ள காலி இடங்களை நிரப்புக. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நிறைய வருடங்களை இந்த பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம். குழந்தைகளுக்கான உரிமைகள், பெண்களுக்கான உரிமைகள், ஸோ இது எல்லாமே வந்து வருடங்களாக இருந்தது. அதை கொஞ்சம் நீங்கள் நினைவில் கூர்ந்துக்குங்க. ஓகே, நான் வருஷம் சொல்லுவேன், நீங்கள் நிகழ்வை சொல்லணும், அதாவது உரிமைகளை சொல்லணும். நான் உரிமையை சொல்லுவேன், நீங்கள் வருடங்களை சொல்லணும். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போது நமக்கு முதல்ல 1956 அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வெரி குட். வாரிசு உரிமை சட்டம் 1956. சரி, அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்து திருமண சட்டம்
எந்த வருஷம் அப்படின்னா 1955. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம், 1955. 1961 அப்படின்னா உங்களுக்கு எந்த சட்டம் ஞாபகத்தில் வருது? ஓகே கேர்ள்ஸ், நீங்கள் சொல்லலாமே, ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, வரதட்சணை தடை சட்டம் அப்படின்னு சொல்லலாம், 1961 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பல்வேறு நலச்சட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வருஷம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணல. பல்வேறு நலச்சட்டங்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வேற ஏதாவது வருடங்களையோ நிகழ்வுகளையோ போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காலக்கோட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 1978. இப்போது 1978 அப்படிங்கிறத என்னவா இருக்குது அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் அந்த கட்டத்தில் எழுதுங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 10. ஸோ இதில் வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, பார்த்தோன்னே சொல்கிறேன், ஆம்புலன்ஸ், அதுக்கடுத்து இவர் போலீஸ்காருங்கிற, அடுத்து வந்து ஒரு லேடி ஃபோன் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிற, அங்கே ஒரு குழந்தை உட்காந்துருக்குது, அடுத்தது ஒரு வீடு தீபிடிச்சு எரிஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. சரி, அதில் முதல் கேள்வி கொடுத்துருக்காங்க பாரு, உதவி எண் 108. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 108 அப்படிங்கும் போது என்னது, ஒன்றாவது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றில் தான் அந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஓகே, அடுத்தது உதவி எண் 1098 எந்த இடம் வரும்? ஓகே, வெரி குட், நான்காவது படம். இந்த நான்காவது படம் இந்த இதில் கேள்வியில் எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? உதவி எண் 1098 நான்காவது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மீதி இருக்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க, ஓகேவா? அடுத்தது பின்வருவனவற்றிற்கு பதிலளிக்கவும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவள் 8வகுப்பு படிக்கிறான். அவள் தாத்தா கூட சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போகிற வழியில் ஒரு மெக்கானிக்கல் செட்டை பார்க்குறான். அந்த மெக்கானிக்கல் செட்டில் ஒரு சின்ன பையன் வேலை செஞ்சிட்ருக்கிறான். அதை பார்த்து தாத்தா கிட்ட கீதா ஒரு கேள்வி கேட்குறான், என்னன்னா ஏன் தாத்தா இந்த பையன் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான், ஸ்கூலுக்கு ஏன் போகலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான பதில் நீங்கள் எல்லாரும் தாத்தா அப்படிங்கிற இடத்துல இருந்து பதில் சொல்லுங்கள், என்னவா இருக்கும்? ஓகே, குடும்ப சூழ்நிலை, வேற கல்வியினுடைய முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது. சரி, இன்னும் வேற என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் யோசிச்சு அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நிரப்புங்க. இந்த பயிற்சி தாள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரிய நண்பன். நன்றி.